இதற்கு நடுவில் சென்னை மாநில கல்லூரி, இன்னைக்கு பிரசிடென்சி காலேஜ்னு சொல்றாங்கல்ல, அது சென்னை மாநில கல்லூரியில தமிழ் பண்டிதர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் தொழுவூர் வேலாயுதம் முதலியார். அவர் என்ன பண்ணாரு, என்ன இவர் ராமலிங்க அடிகளா, நான் போய் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு ஒரு செய்யுள் இயற்றி பெருசாக அவருக்கு தெரிந்த எதுகை மோனையெல்லாம் போட்டு என்னமோ எழுதி இதை கொண்டுட்டு போயிட்டு அவரை நான் படிக்க வைக்கிறேன், ஐயோ அவருக்கு இது புரியுதா புரியலையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக ராமலிங்க அடிகளாரை பார்ப்பதற்கு வருகிறார். ராமலிங்க அடிகளார் அதை பார்த்த உடனேயே இது யார் இயற்றியது என்று தெரியவில்லை, எக்கச்சக்கமான பிழைகள் என்று ஒவ்வொரு பிழையாக விளக்க ஆரம்பித்து விட்டார் ராமலிங்க அடிகளார். ஒரு பிழை என்றால் பரவாயில்லை, தமிழிலேயே கத்துக்குட்டி யாரோ அவர் தான் இதை எழுதியிருக்க வேண்டும். யாருங்க, பிரசிடென்சி காலேஜில் ஒரு தமிழ் துறையில் இருக்கிற ஒரு பண்டிட். அப்போ இப்போ அங்கே பிரசிடென்சி காலேஜ் எப்போ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1840 வருடம். இதெல்லாம் அந்த தொடக்க காலத்தில் தான் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வருகிறார். அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு எழுதின ஒரு செய்யுளை யார் ராமலிங்க அடிகளார் வந்துட்டு அதை பார்த்துட்டு எக்கச்சக்கமான பிழைகள் என்று சொன்னபோது தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு வெட்கி குனிந்து போய் என்னடா நம்ம டெஸ்ட் பண்ண வந்துட்டு இப்படி ஒரு நமக்கே அவமானமாகி போனதே என்று சொன்னபோது வள்ளலார் சிரித்து கொண்டே, ஏன் இப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இங்கே வாங்க என்று சொல்லி அரவணைத்து கொண்டு, இனிமேல் நான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே வேலை பார்க்கலாம் என்று தன்னுடனேயே வைத்து கொண்டார் ராமலிங்க அடிகளார். இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் அதற்கு பிறகு ராமலிங்க அடிகளாருடைய ஒரு 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 செக்ரட்டரி மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு 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 தீவிரமான அசிஸ்டன்ட் மாதிரி ஆகி போனார். எதனாலுமே வந்துட்டு தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகி போனார். ஒரு கட்டத்தில் வள்ளலார் தொழுவூர் வேலாயுத முதலியாருக்கு ஒரு பட்டமே கொடுக்கிறார், உபய கலாநிதி பெரும்புலவர் அப்படின்ற ஒரு பட்டமே கொடுக்கிறார். நான் பார்க்குறேங்க, வள்ளலார் தன்னை கிண்டல் செய்வதற்காக பிரசிடென்சி காலேஜிலிருந்து ஒரு ப்ரொஃபஸர் கிளம்பி வருகிறார், அவரை ஏன் இப்படிலாம் வந்துட்டு என்ன டெஸ்ட் பண்ணுறீங்க என்று சொல்லிக்கொண்டு தன்னுடனே அரவணைத்து கொண்டார். அதற்கு பிறகு வாழ்க்கையில் முழுவதும் ஏதாவது ஒன்றுனா இவர்கிட்ட தான் கொடுக்குறார், வேலாயுத முதலியரிடமேதான் கொடுக்குறார், நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு என்கிட்ட கொடுங்க என்று அவரிடமே கொடுக்கிறார். பிறகு அவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கிறார் என்றால், இப்போ நம்ம கதையை படிக்கிறதுனு இப்படி படிச்சிடலாம், ஆனால் அதற்குள் அந்த மகான்களுடைய குணத்தை பார்க்க வேண்டும் என்றால் இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். வள்ளலார் தமிழ்நாடு முழுவதும் பிரசித்தி பற்றி போனார். எல்லா தமிழ் பண்டிதர்களும் வள்ளலாரை வந்து சந்திக்கிறார்கள், ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிரபலமாகி போனார். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சுற்றி மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் எனும் பொழுது ஆன்மீகத்தில் தனக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று ஏகாந்தமாக வள்ளலார் ஒரு சில சமயங்களில் எங்காவது சென்று விடுவாராம். இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். சென்னையில் தான் இருக்கிறார். அடையாறு இருக்குல்ல, அடையாறு பகுதியில் ஏகாந்தமாக சில நாட்கள் சென்று விடுவாராம். அங்கேயே சோறு தண்ணியெல்லாம் எப்படி சாப்பிட்டாருன்னு தெரியல, அங்கேயே வந்துட்டு தங்கிடுவாராம் தவம் செய்வதற்காக. புழல் ஏரி அங்கே போயிடுவாராம் கொஞ்ச நாள். மந்தவெளி அங்கே போயிடுவாராம். பல்லவபுரம், இன்னைக்கு பல்லாபுரம்னு சொல்கிறோம்ல, அங்கே இருக்கு. இன்னைக்கு பல்லாபுரத்துலேயே வந்துட்டு நிறைய மலை குன்றுகள், அப்போ அது பல்லவபுரம் என்று சொல்ல, அங்கே இருக்கிற மலை குன்றுகளில் அவர் அப்படியே அந்த பாறைகள் மீது படுத்துக்கொள்வாராம். அப்படியே அங்கே அப்படியே தங்கிட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவர் எப்போ போவார் எப்போ வருவார்னு தெரியாது. இது ஏகாந்தமாக அந்த ஆன்மீக வளர்ச்சிக்காக, ஏன்னா சுற்றி மக்கள் பிரபலமாகி போனார், சுற்றி மக்கள் எனவே இப்படியெல்லாம் சென்றிருக்கிறார் என்பதையும் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். சாற்று கவி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நான் ஒரு புக் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் புக்குக்கு ஃபார்வேர்டு எழுதுறாங்க தெரியும், இன்றைக்கெல்லாம் புக்கு பப்ளிஷ் பண்ணுறது ஃபார்வேர்டு முன்னுரை. இப்போ நான் ஒரு புக் எழுதுறேன், சினிமா சம்மந்தமாக ஒரு புக் எழுதுறேன்னு மணிரத்னத்தை நான் அப்ரோச் பண்ணி, மணிரத்னம் சார் இதை படிச்சு பாருங்கள், எனக்கு ஒரு ஒரே ஒரு பேஜுக்கு வந்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணி தர முடியுமா, கீழே மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படின்னு நான் பப்ளிஷ் பண்ணேன்னா என் புக்கு ப்ராப்ளம் ஆகிவிடும். எனவே யாராவது புக் எழுதுனாங்கன்னா ராமலிங்க அடிகளாருடைய அந்த ஃபார்வேர்டு, அதான் தமிழில் சொல்கிறேன் சாற்றுக்கவி, யாராவது புக் எழுதுனாங்கன்னா ராமலிங்கத்துடைய சாற்றுக்கவி கிடைத்தால் அந்த அந்த பிரபல அந்த 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 புத்தகம் பிரபலமாகிவிடும் என்று எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பண்டிதர்களும் ரொம்ப முனைப்போடு வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்காமல் கடைசியில் ஒருவருக்கு கிடைக்கிறது. அவர் பெயர் திருமழிசை முத்துசாமி முதலியார். அவருடைய
அடக்கம், அவருடைய தமிழ், அந்த தமிழில் இருக்கிற செறிவு, ஒரு பிழையில்லாத தன்மை, இதை பார்த்துவிட்டு நான் முதல் சாற்றுக்கவை எழுதி தருகிறேன் என்று ராமலிங்க அடிகளார் அவருக்கு சாற்றுக்கவை எழுதி கொடுக்கிறார். இதுவும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வள்ளலார் இப்படி சென்று கொண்டிருக்கிறார். திருமணம் செய்ய வேண்டும், ஒரே பிள்ளை. சின்னம்மை பொன்னேரியிலிருந்து கிளம்பி வந்து விட்டார். அண்ணனிடம் சொல்கிறார், என்னம்மா தம்பியின் சம்மதத்தை வாங்கி வாருங்கள், கல்யாணம் பண்ணிடலாம். ஏண்டடே, உனக்கு நான் பாப்பாத்திய பொண்ணு பார்த்தப்போ உன் சம்மதத்தை கேட்டா நான் பொண்ணு பார்த்தேன்? அவதான் பொண்ணுன்னு தாலி கட்டுன்னு சொன்ன உடனே மேடையில் நீ தாலி கட்டலை. அது இல்லையா அம்மாவுடைய வேலை, அவன்கிட்ட போய் நான் சம்மதம் கேட்கணுமா? இல்லைம்மா, என் நிலைமை வேற, இப்போ அவன் இருக்கிற நிலைப்பாடு வேறு. அவன் இப்பொழுது முழுக்க முழுக்க தமிழ் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் மிக மிக ஊறி போயிருக்கிறான். அவனுக்கு திருமணம் பிடிக்குமா பிடிக்காதா என்று தெரியவில்லை. அவன் சம்மதம் கேட்டு தான் செய்ய வேண்டும். அப்படியா, சரி நான் போகிறேன் என்று மாடிப்படிக்கு ஏறி செல்கிறார் சின்னம்மை. என்னம்மா சொல்லிட்டு நான் கீழே வந்திருக்க மாட்டேன்னா மூச்சு முட்டி இப்படி வர்றீங்களே என்று கேட்டபொழுது சின்னம்மை வரிந்து கட்டி கொண்டு கேட்கிறார், உனக்கு கல்யாணம் பண்ணணும்ப்பா? உடனே அண்ணனும் மாடிப்படி ஏறி வருகிறார். என்றுமே மாடிப்படிக்கு வராத அண்ணன் இந்த திருமண விஷயத்திற்காக மாடிப்படிக்கு ஏறி வந்து தம்பியிடம் கேட்கிறார். இப்படி பேச்சுவார்த்தை பிடிவாதமாக ராமலிங்கம் சொல்கிறார், எனக்கு திருமணம் தேவையில்லை தாயே, தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள். நான் வேண்டாம் என்று சொல்கிறேன், என்னை ஏன் வற்புறுத்துகிறீர்கள்? அண்ணி மாடிப்படிக்கு ஏறி வருகிறார். அண்ணி சொன்ன அந்த வார்த்தையை நான் எழுதி வைத்திருக்கிறேன், சம்மதம் இல்லை என்று சொல்லாதீர்கள், அவசரம் இல்லை, ஆய்ந்து சொல்லுங்கள். சம்மதம் இல்லைன்னு இப்பவே சொல்லிடாதீங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அதனால தான் எனக்கு பாப்பாத்தியம்மாவை நான் சின்னம்மையை விட நான் மேலே வைக்கிறேன். சின்னம்மை எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆன்மீகவாதியுடைய அம்மாக்கள் செய்கிற செயல்பாடுகள் மீது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் மனஸ்தாபம் இருப்பது உண்டு. எந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும், ஏன் ஆன்மீகவாதி என்று அல்ல, பொதுவாகவே அம்மா அப்பாக்கள் வந்துட்டு பிள்ளைகள் மீது திணிக்கிற அந்த திணிப்பை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபமாகத்தான் இருக்கிறது. அதில் இந்த ஒரு ஆன்மீகவாதியாக பிறந்துவிட்டால் அவருடைய அம்மா அப்பாக்கள் செய்கிற அந்த வேலையை பார்க்கும் பொழுது எனக்கு கசப்பாகவும் வலியும் வலி நிறைந்ததாகவும் தான் இருக்கிறது. அம்மா வந்து இப்படி படுத்துகிறார், நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறார். அப்போ பாப்பாத்தி அம்மா சொல்கிற அந்த வார்த்தை, சம்மதம் இல்லைன்னு சொல்லாதீங்க சாமி, குழந்தைனாரை பார்த்து, அவசரம் இல்லை, பொறுமையாக யோசிச்சு அலசி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் கீழே இறங்கி வந்துட்டாங்க. சின்னம்மைக்கு பொறுத்துக்கவே முடியாது, தூக்கமே ஒரு நைட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சபாபதி ஒரு வார்த்தை சொல்கிறார், நம்ம ராமலிங்கம் ஒரு சிவனடியார் ஒருத்தர் யோகி இருக்கிறார், அவரை அடிக்கடி போய் பார்ப்பார். ராமலிங்கத்துக்கு அந்த சிவயோகி என்றால் ரொம்ப பிரியம், அவரை போய் நாளை காலையில் பார்க்கலாமா அப்படின்னு உடனே உன்னோட சின்னம்மை அடுத்த நாள் காலையில் குளிச்சு கிளம்பி சின்னம்மை சபாபதி இன்னும் ஒருத்தர் மூணு பேரும் வந்துட்டு போகிறாங்க. அந்த சிவயோகியை பார்த்து சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு விஷயத்தையும் சொல்கிறார்கள். சொன்னவுடன் அடுத்து ஒரு நாள் சிவயோகியை சந்திப்பதற்கு வள்ளலார் வருகிறார். ஏனப்பா, தன் மகனுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஒரு அன்னைக்கு ஆசை இருக்கக்கூடாதா? அது என்ன பெரிய பிழையா என்று அந்த சிவயோகி சொன்னவுடன் அப்படியே திரும்பி வந்தாராம் வள்ளலார். வள்ளலாருடன் சென்ற அந்த நபர் அந்த சிவயோகியிடம் வள்ளலார் சம்மதம் தெரிவித்ததை வந்து சின்னம்மையிடம் சொல்லியிருக்கிறார். நம்ம ஐயனார் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டாரு, சிவயோகி கிட்ட நீங்க போய் சொல்லியிருக்கீங்க போட்டிருக்கு. சிவயோகி இங்க கேட்டவுடன் ஒரே வார்த்தையில வள்ளலார் சரி என்று சொல்லிவிட்டார் என்ற வார்த்தை கேட்டவுடன் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு சின்னம்மை அண்ணே அண்ணி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு எந்த பெண்ணை பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணாக அலசுகிறார்கள். கடைசியில் அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்றால், சின்னம்மையுடைய அந்த நான்காவது பிள்ளை உண்ணாமுலை இருக்கிறார் தெரியுமா, உண்ணாமுலையுடைய மகள், அவளுடைய பெயர் வந்து தனக்கோட்டி அம்மாள், உண்ணாமுலையுடைய மகள் தனக்கோட்டி அம்மாள், அவதான் நம்மளுடைய பையனுக்கு வந்துட்டு சரியான இதா வருவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே முடிவு பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாங்க.